ஐந்து கரத்தோனை போற்றி, ஆணை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூல பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவே சரணம். இணையத்தால் இணையம் இதயங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது விசாக நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கும், அவங்க வழிபடக்கூடிய தெய்வம் என்ன, என்ன மாதிரியான வாழ்க்கையை வந்து அவங்க எதிர்கொள்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். விசாக நட்சத்திரம் அப்படின்னா குரு பகவானோட நட்சத்திரம், அது இருக்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் மூன்று பாதங்கள் சுக்கரனோட வீட்டில் துலாமில் இருக்கும், மீதி ஒரு பாதம் வந்து பார்த்திங்கனாக்கா விருச்சகத்தில் இருக்கும். இந்த நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ராசிகளையும் இணைக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம், கால் இல்லாத நட்சத்திரம்னு சொல்லி சொல்கிறோம். இது தெய்வ சக்தி நிறைந்த ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஏன்னா விசாக பெருமான் முருகக்கடவுள் அவதரித்த ஒரு நட்சத்திரம். சரி, இது குருவோட நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இயல்பிலேயே வந்து பார்த்திங்கனாக்கா சாத்வீகமான குணங்கள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஆன்மீக ஈடுபாடு இருக்கும், ரொம்ப பிடிவாத குணம் உள்ளவங்க, தான் நினச்ச காரியத்தை சாதிக்கிற வரைக்கும் அவங்க ஓய மாட்டாங்க, கடுமையாக உழைக்கக்கூடியவங்க, கலை ரசனை மிகுந்தவங்க, காதல் அன்பு பாசம் இதில் வந்து கூடுதலான ஈடுபாடு கொண்டவங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலாம். சரி, இந்த விசாக நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அவங்க குடும்பத்தில் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க, பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். அதாவது கடகராசியில் பிறந்தவங்களும் கும்பராசியில் பிறந்தவங்களும் கண்டிப்பாக இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். சரி, இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வேற்று மதம் தொடர்புள்ளவங்க, வேற்று மதம் வேற்று ஜாதி தொடர்புள்ளவங்க இவங்க குடும்பத்தோட தொடர்புறாங்க. இவங்க வந்து பார்த்திங்கனாக்கா கலப்பு திருமணம் செஞ்சவங்க இவங்க குடும்பத்தில் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். சரி, தொழில் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா கம்யூனிகேஷன் தொடர்பான தொழில்கள், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ட்ராவல்ஸு இது சம்மந்தப்பட்ட தொழில்களை செய்கிறவங்க இவங்க குடும்பத்தோட தொடர்பு இருக்குது. இந்த குடும்பத்தில் அதாவது விசாக நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குடும்பத்துக்கு இந்த தொழில்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொழில் செய்கிறவங்க அந்த குடும்பத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அரசாங்க தொடர்பு, யாருக்காச்சும் நான் ஃபஸ்ட்டு என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க எனக்கு அரசாங்க வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சதய நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், பூச நட்சத்திரம் தொடர்பு இருக்கா, பத்தாம் இடத்தோடையோ ஆறாம் இடத்தோடையோ தொடர்பு வருதான்னு பார்ப்பேன். அப்போ அரசாங்க தொடர்பு, அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்க இவங்க இந்த விசாக நட்சத்திரத்தோட தொடர்பில் இருப்பாங்க. இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தை எந்த வீட்டில் இருக்கோ அவங்க குடும்பத்தில் வந்து அரசாங்க தொடர்புடையவங்க இருப்பாங்க, அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்க, அரசாங்க பதவியில் இருக்கிறவங்க இருப்பாங்க அப்படிங்கிறது உறுதியாக சொல்லலாம். சரி, இந்த நட்சத்திரம் வந்து அரசாங்கத்தால் நன்மைகளை பெறக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். இந்த இடத்துல அதாவது இந்த விசாக நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் வந்து நிற்கிதுன்னு வச்சுக்கலாம், சந்திரன் அங்கே தான் இருக்கும். அப்போ சந்திரன் அங்கே நிற்கிறதுனால தான் அது ராசியாகவே அமையுது அப்படிங்கிறத சொல்லலாம். அப்போ இவங்க சந்திரன் இந்த ராசிப்படி பார்த்தீங்கன்னாக்கா பத்தாம் வீட்டின் அதிபதி. அப்போ இவங்க செய்யக்கூடிய வேலைகள் ரொம்ப நேர்த்தியாக இருக்கும், அதில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. தனக்குன்னு ஒரு கடமையை ஒப்படைச்சிட்டா அதை எப்படியாவது நிறைவேற்றாமல் விடமாட்டாங்க. ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பொறுப்புணர்ச்சி மிக்கவங்க, ரொம்ப வந்து அடுத்தவங்க மேலே அக்கறையும் பொறுப்பும் உள்ளவங்க அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வரம் அப்படிங்கிறதான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா முருகக்கடவுள் அவதரித்த நட்சத்திரமாக வர்றதுனால இந்த முருகப்பெருமானுக்கும் இவங்களுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. விசாகமூர்த்தி அப்படின்னு அவருக்கு ஒரு பேரே உண்டு. அப்போ இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க இந்த முருகக்கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வராங்க அப்படின்னா இந்த நட்சத்திரம் வந்து பார்த்திங்கனாக்கா மிக அற்புதமான பலன்களை வந்து பார்த்திங்கன்னா அவங்க அள்ளி வழங்கும். குறிப்பாக திருச்செந்தூர் போய் வழிபாடு பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மைகளை தரும். இங்கே பத்தாம் வீட்டின் அதிபதியான சந்திர பகவான் இங்கே நின்று இது ராசியாக அமைகிறதுனாலேயே பல நன்மைகள் ஏற்படும். தாயாரால் அதிகமான நற்பலன்களை அடையக்கூடியவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தாயார் இவங்களுக்காக நிறைய மெனக்கெடுவாங்க, இவங்களுக்காக நிறையா
அன்பு செலுத்துங்க. தாய்னாலே எல்லாருக்கும் அன்பு செலுத்த வேண்டியவங்க தான்ப்பா, எல்லார் தாயும் அப்படி தான் இருப்பாங்க. பட் இருந்தாலும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா கூடுதல் அன்போடு இருக்கிறவங்க. தாயாரால் பல நன்மைகளை அனுபவிக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த நட்சத்திரம். அதாவது மூன்று பாதம் வரைக்கும் தான், ஒன்றுலேருந்து மூணு பாதம் வரைக்கும். நாலாம் பாதத்துக்கு போயிடுச்சு, விருச்சிக ராசிக்கு போயிடுச்சு அப்படின்னா அப்படியே மாறிடும். இவங்க தாய்க்காக இயங்கக்கூடியவங்க, தாய்க்காக எதையும் செய்யக்கூடியவங்க, தாயாரோட அன்பு வந்து, அதாவது இவங்க வந்து செய்யக்கூடிய செயலால் தாயாரை திருப்திப்படுத்த முடியாது. இவங்களோட செயல்பாட்டில் ஒரு குறை, ஒரு குற்றம் அவங்க கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கு? நாலாம் பாதத்துக்கு. முதல் மூணு பாதத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா தாயார் வந்து இவங்களை அட்மையர் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க, தாயார் வந்து இவங்களை ரொம்ப நேசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க, இவங்களுக்காக எதையும் செய்யக்கூடிய தாயாராக இருப்பாங்க. துலா ராசியில் மூன்று பாதத்தில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரத்துக்கு நாலாம் பாதமாக விருச்சகத்துக்கு போயிடுச்சு அப்படின்னாக்கா இவங்க தாயாருக்காக நிறையா வந்து பார்த்திங்கனாக்கா மெனக்கெடக்கூடியவங்க, தாயாருக்காக பல நன்மைகளை செய்யக்கூடியவங்க. ஆனால் அதில் அவங்க திருப்தி அடைவாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை அப்படிங்கிறது வந்துடும். சரி, இங்கே இந்த மூன்று பாதங்களில் நிற்கக்கூடிய எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, அந்த கிரகமே இந்த ஜாதகரை ஆளும் அப்படிங்கிறத சொல்லலாம். இங்கே குரு வந்து நின்னாலும், சனி வந்து நின்னாலும், எந்த கிரகம் வந்து நின்னாலும் அந்த கிரகம் தான் வந்து பார்த்திங்கனாக்கா இவங்களோட ஜாதகத்தில் மோஸ்ட் பவர்ஃபுல் பிளானட் அப்படிங்கிறது வந்துடும். அப்பேற்பட்ட தன்மையுடைய இந்த நட்சத்திரம் அப்படிங்கிறத சொல்லலாம். இதில் குறிப்பாக ரெண்டாம் பாதமும் நாலாம் பாதமும் மிக விசேஷமானவை அப்படிங்கிறத சொல்லலாம். அந்த ரெண்டு பாதங்களும் வந்து பார்த்திங்கனாக்கா புஷ்கர நவாம்சத்தில் வரும். இங்கு வந்து நிற்கக்கூடிய கிரகம் மிக வலிமை வாய்ந்ததாக இருக்கும், சுபத்தன்மை மிக்கதாக இருக்கும். இந்த ரெண்டு பாதத்தில் நிற்கக்கூடியது பொதுவாகவே இந்த ஒன்று ரெண்டு மூன்று பாதங்களில் எந்த கிரகம் நின்று நின்னாலும் அதோட ஆளுமையில் தான் இந்த ஜாதகர் இருப்பாங்க. உதாரணமாக குரு வந்து இங்கே நிற்கிறாங்க அப்படின்னா, இந்த விசாகம் ஒன்றாம் பாதத்தில் ரெண்டு மூணாம் பாதத்தில் இருந்தது அப்படின்னா அவங்க டீச்சிங் சம்மந்தப்பட்ட ப்ரொஃபஷனில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குரு தொடர்பான விஷயங்களில் ஈடுபாடு, கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை செய்கிறவங்க, கோவிலில் வேலை செய்கிறவங்க, கோவிலுக்காக அறநிலைத்துறையில் இருக்கிறவங்க, கோவில் பணிகளை மேற்கொள்கிறவங்க, டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க, பேங்கிங் செக்டரில் வேலை செய்கிறவங்க, பணம் தொடர்புடைய வேலைகளை செய்கிறவங்கெல்லாம் இந்த குரு வந்து விசாக நட்சத்திரத்தில் அந்த ரெண்டாம் பாதத்திலையும் மூணாம் பாதத்திலையும் இருக்கும்போது அமையும். அப்போ அவ்வளோ சக்தி படைத்த ஒரு நட்சத்திரம் இந்த விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த விசாக நட்சத்திரம் வந்து பார்த்திங்கனாக்கா சதய நட்சத்திரத்தோடையும் பூச நட்சத்திரத்தோடையும் தொடர்புடையது அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த நட்சத்திரத்தை, சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் இவங்க குடும்பத்தில் நிச்சயமாக பிறந்திருப்பாங்க அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். சரி, இவங்களுக்கு தனவரவு மேம்படணும், பொருளாதாரம் மேலே வரணும்னா என்ன செய்யலாம்? தனவரவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னாக்கா அனுஷ நட்சத்திரம். இப்போ நீங்கள் தினசரி வருமானத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கவனித்து பாருங்கள், அனுஷ நட்சத்திரம் அன்னைக்கு, உத்திரட்டாதி நட்சத்திரம் அன்னைக்கு, பூச நட்சத்திரம் அன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அன்னைக்கு வருமானம் அதிகமாக இருக்கும். ஒரு கடை வச்சு நடத்துகிறீங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெய்லி வருமானம் வருது அப்படின்னாக்கோ, இல்லை ஏதோ ஒரு நேரத்தில் பணம் உங்களுக்கு எதிர்பார்த்துருக்கீங்க, அந்த பணம் வர டைம் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மூன்று நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா அதில் தொடர்பு வரும். சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானோட நட்சத்திரமான அனுஷம், உத்திரட்டாதி, பூச நட்சத்திரம், இந்த மூன்று நட்சத்திரமே உங்களுக்கு தனவரவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். சரி, தெய்வ வழிபாடு அப்படின்னாக்கா முருகக்கடவுளோட வழிபாடு மிக மிக சிறப்பு, மிக மிக முன்னேற்றமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். குறிப்பாக திருச்செந்தூர் முருகனை வழிபாடு பண்ணிட்டு வர்றது இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கூடுதல் நன்மைகளை தரும். எதிரியை வெல்லக்கூடிய ஆற்றலும் தன்னம்பிக்கையும் தைரியமும் நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரி, தனவரவை கொடுக்கறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, நவ திருப்பதிகளில் இரண்டாம் திருப்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய வரகுணமங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமாள் ஸ்தலம், அது திருச்செந்தூருக்கு பக்கத்தில் தான் இருக்குது, தூத்துக்குடியிலேருந்து ரொம்ப பக்கம். இந்த கோயிலுக்கு வந்து உங்களால் முடிஞ்சப்போ போயிட்டு வந்தீங்க அப்படின்னா மிக உன்னதமான பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட உயர்வுங்கிறது உங்களுக்கு ஏற்படும். சரி, பசுமாட்டுக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்னைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை அல்லது சனிக்கிழமை, வியாழக்கிழமை வந்து விசாக நட்சத்திரத்துக்கு குறிக்கக்கூடிய நாள், சனிக்கிழமை வந்து சனி பகவானோட அனுஷ நட்சத்திரம் வந்து உங்களுக்கு தனவரவு கொடுக்கக்கூடியதாக அமைந்ததுனால சனிக்கிழமையோ வியாழக்கிழமையோ வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழம் வந்து வாங்கி
நம்ம பசுமாட்டுக்கு கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனவரவு கூடும், பொருளாதாரம் மிக மிக முன்னேற்றம் அடையும். சரி, சித்தர்களோட ஜீவசமாதி வழிபாடு ஒவ்வொரு பௌர்ணமிக்கோ ஒவ்வொரு அமாவாசைக்கோ வந்து நீங்கள் உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செஞ்சுட்டு வரீங்க அப்படின்னாக்கா மிக உன்னதமான பொருளாதார முன்னேற்றங்கிறது உங்களுக்கு ஏற்படும். அல்லது மகா புருஷர்களோட வழிபாடு, மகா சித்தர்களோட வழிபாடுகளை மேற்கொண்டுட்டு வரீங்க, ராகவேந்தர், சாய்பாபா அந்த மாதிரியான தெய்வங்களை வழிபாடு பண்ணி, அதாவது சித்தர்களை வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா மிக உன்னதமான பொருளாதாரத்தை நீங்கள் அடைய முடியும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம். மொத்தத்தில் இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறக்கிறதே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு தவம் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லுவேன். இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முருகக்கடவுளோட வால்பேப்பர்ஸை ஃபோனில் வச்சுக்கிறது, அதுக்கு டெய்லி கண்ணில் படுற மாதிரி பார்க்குற மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா மிக நன்மையான பயன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.